வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம ஆழ்வார்களையும் நாயன்மார்களையும் பற்றி பேச போகிறோம். இந்த ஆழ்வார்களும் நாயன்மார்களும் அதாவது ஒரே நாளில் பேசிட முடியாது, ஒரு ஒரு எபிசோடில் ஒருத்தரை பற்றி நம்ம சிந்திக்கலாம். யார் இந்த ஆழ்வார்களும் நாயன்மார்களும்? நம்மளுடைய தமிழுக்கு ஆற்றின தொண்டு ரொம்ப பெருசு. ஏன்னா அவருடைய அழகு தமிழ் வந்து ஒரு பக்தி இலக்கியம், அது பக்தி இலக்கியமே வந்தது. அதே மாதிரி அது வந்து இலக்கிய வகையில் அவங்களுடைய பாடல்கள் பக்தி இலக்கியமாச்சு. சமூகத்தில் வந்து அவன் செஞ்சது வந்து பக்தி இயக்கம், பக்தி மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால், அப்போ வந்து அந்த அப்போ தமிழ்நாட்டை ஆண்ட மன்னர்கள் பலர் வந்து பௌத்த மதத்தையும் சமண மதத்தையும் தழுவினதுனால ஹிந்து மதத்தை புறக்கணிச்சுட்டார். ஸோ ஹிந்து கோவில்கள் புறக்கணிக்கப்பட்டன. ஹிந்து கோவில்களுக்கு கவனிப்பார் கிடையாது. அந்த ஹிந்து மக்களுக்குமே அவர்கள் விரும்பின பூஜையை பண்ண முடியல, அவர்கள் விரும்பினபடி பண்டிகைகளை கொண்டாட முடியல, அதெல்லாம் நிறைய அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தது. அப்போ அந்த சமயத்தில் தான் இந்த ஆழ்வார்களும் நாயன்மார்களும் நமக்கு தமிழ்நாட்டில் அவதாரம் பண்ணி அவர்கள் தங்களுடைய அழகான பாசுரங்களால் நிறைய மக்களை கவர்ந்தார்கள். நிறைய மக்கள் இவர்களை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தா, மக்கள் மட்டும் இல்லை அரசர்களுமே இவர்களை ஃபாலோ பண்ணினாங்க. ஸோ அப்போ ஒரு புனருத்தாரணம் அடைந்தது இந்து மதம். நடுவில் கவனிப்பார் இல்லாமல் இருந்த இந்து மதம் மீண்டும் தன்னுடைய பழைய பெருமையை எய்தியது. அது வந்து ஆழ்வார்களும் நாயன்மார்களும் செய்த மிகப்பெரிய தொண்டு. ஆழ்வார்கள் அப்படிங்கிறவா வந்து திருமால தெய்வமாக வணங்கினவா, நாயன்மார்கள் சிவனை தெய்வமாக வணங்கினவா. அந்த சிவபெருமானும் திருமாலும் ஆழ்வார்கள் வாழ்க்கையிலையும் நாயன்மார்கள் வாழ்க்கையிலையும் அவர்கள் நடத்திய விளையாடல்கள், அற்புதங்கள், அதெல்லாமே வந்து ரொம்ப படிக்கிறதுக்கும் ரொம்ப சுவாரஸ்யம், அது வந்து ரொம்ப அழகான விஷயங்கள் அவர்கள் வாழ்க்கையில் நடந்தது. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் நம்ம சிந்திக்கலாம் என்னென்ன அப்படிங்கிறத. இப்போ முதல் மூன்று ஆழ்வார் வந்து பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். அப்போ அந்த பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் இவா மூணு பேருக்கும் என்ன ஒரு ஒத்துமை அப்படின்னா, மூணு பேருமே 7th century தான் அவதாரம் பண்ணினா. ஒரே வருஷம், 7th century மட்டும் இல்லை, ஒரே வருஷம், ஒரே மாதம், ஐப்பசி மாதம், சிரவண நட்சத்திரம், திருவோணம், அவிட்டம், சதயம், அப்படி அந்த மூணு அடுத்தடுத்து மூணு நாளில் அவன் மூணு பேருமே அவதாரம் பண்ணினா. மூணு பேருமே தொண்டை நாடு தான். ஒருத்தர் வந்து திருவேக்கா, இன்னொருத்தர் வந்து கடல்மல்லை, இன்னொருத்தர் வந்து மயிலாப்பூர். ஸோ அவன் மூணு பேருமே ஒரே தொண்டை நாட்டில் வந்தால் கடவுள் சின்ன வயசுலேருந்தே கடவுள் மேலே பக்தி, பெருமாள் மேலே நிறைய பாடல்கள் பாடிட்டு இருந்தா. அப்போது பெருமாள் என்ன நினச்சார், பெருமாளுக்கு எப்போதுமே அந்த ஒரு விளையாடி பார்க்கணும்னு ஒரு ஆசை வரும் இல்லையா. அவர் என்ன பண்ணார், இவ மூணு பேரும் தனித்தனியாக இருக்கா, மூணு பேரையும் நம்ம ஒரே இடத்துல மீட் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் பிளான் பண்ணார். அப்போ அவன் மூணு பேர் மனசுலையும் என்ன தோணித்து, நம்ம திருக்கோவிலூர் போய் அங்கே இருக்கிற உலகநந்த பெருமாளை சேவிக்கலாம்னு தோணித்து. திருக்கோவிலூருங்கிறது விழுப்புரத்துக்கும் திருவண்ணாமலைக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ஊர், ரொம்ப ஒரு அழகான க்ஷேத்திரம், சின்ன ஊர், இந்த கோவில் தான் கண்டிப்பாக போய் பாருங்கோவில் தரிசனம் பண்ண வேண்டிய ஒரு கோவில். அந்த திருக்கோவிலருக்கும் இந்த மூணு ஆழ்வார்களுமே வரா, பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், மூணு பேருமே வரா. ஆனால் மூணு பேரும் கொஞ்சம் முன்னெல்லாம் பின்னால் வரா. அவள் வரும்போது அன்றைக்கி திருக்கோவிலூரில் நல்ல மழை பெய்யுது. முதல்ல பொய்கை ஆழ்வார் வரார். பொய்கை ஆழ்வார் வந்து அவர் என்ன செய்கிறார், ஒரு மழை கொட்டின்னு இருக்கு. அப்போ ஒரு வீட்டில் வந்து கேட்குறாரு, நான் வந்து கொஞ்சம் தங்கி ஒதுங்கிக்கிறேன் இந்த வீட்டில் என்ன, சரி இருந்துக்கோங்கிறான். அப்போ அவள் அந்த வீடு வந்து சின்ன வீடு, திண்ணை ரொம்ப சின்னது, திண்ணையில் இருக்க முடியல, சாரல் இருக்கிறது. ஸோ திண்ணையிலேருந்து வீடு கூட்டத்துக்கு போகிறதுக்கு நடுவில் இருக்கிற இடத்த இடைக்கழியும்பா அல்லது ரேழியும்பா, அந்த ரேழியில் அவர் அப்படி படுத்துக்கிறார். போய் அவர் படுத்துட்டு இருக்கும்போது மழை கொட்டினே இருக்கு. அப்போ இன்னொருத்தர் ஓடி வர, மழையில் நனைஞ்சுட்டே வந்து இங்கே கொஞ்சம் தங்கலாமா, இடம் இருக்குமா அப்படின்னு கேட்குறார். உடனே அவர் என்ன சொல்கிறார், பொய்கை ஆழ்வார், தாராளமாக தங்கலாமே, ஒருத்தர் வந்து படுத்துக்கலாம், ரெண்டு பேரும் உட்காந்துக்கலாம், வாங்குவோம் அப்படின்னு அவரையும் உள்ளே கூப்பிடுறார். ஸோ அவர் உள்ளே வந்துடுறார். அவள் ரெண்டு பேரும் உட்காந்துருக்கா. அப்போ வந்து கொஞ்சம் நேரம் ஆனது, பார்த்தா மழை அதே கொட்டை மழையில் நனைஞ்சுன்னு இவன் இன்னொருத்தரும் ஓடி வர்றார். அவர் யார், பேயாழ்வார். பேயாழ்வார் வந்து
இங்கே ரொம்ப மழையாக இருக்குது, இந்த இந்த வீட்டில் கொஞ்சம் நான் கொஞ்சம் தங்கிக்கிறதுக்கு இடம் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறேன். ஓ தாராளமாக, இங்கே வந்து ஒத்த படுத்துக்கலாம், ரெண்டு பேரும் உட்காந்துக்கலாம், மூணு பேர் நிற்கலாம், ஸோ நீங்களும் வாங்குவோம்னு சொல்லி அவரையும் உள்ளே கூப்பிட்டுடுறா. கும் இருட்டு, மழை கொட்டுறது இருட்டு, ஸோ இவளுக்கு முகம் ஒருத்தர் கூட பார்க்க முடியல. ஆனால் அவள் அதுக்குள்ளேயே அந்த அவள் தங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு அவளோட அந்த உணர்வு ஒன்றா இருக்குன்னு அப்படி பேசிகிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு பார்த்தா இன்னும் யாரோ ஒருத்தர் வந்து நடுவில் வந்து ஒருத்தர் பூர்ற மாதிரி இருக்குது, யாரோ வந்து பூந்து இடிக்கிறார். இந்த பக்கம் அந்த பக்கம் நகர முடியல, ஒரே நெரிசலாக இருக்குது. யாரோ ஒருத்தர் வந்து இடிக்கிறாரு, யார் அது, யார், நீ ஏன் இடிக்கிற, நான் ஏன் இடிக்கிறேன், நான் இடிக்கலையே, நீங்கள் தானே என்ன இடிக்கிறேன் அப்படின்னு பார்த்தா, அப்போது வந்து பொய்கை ஆழ்வார் அப்படி திங்க் பண்ணுறாரு. அப்படி தியானம் பண்ணும்போது அவருக்கு தெரிஞ்சுடுறது யார் வந்திருக்கிறது, பெருமாளே வந்திருக்க, பெருமாளே வந்து இவளுக்கு நடுவில் நிற்கிறார். அப்போ அவர் என்ன சொல்லிடுறார், அப்போ உடனே ஒரு பாட்டு பாடுறார், வையம் தகலியா வார்க்கடலியை நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காகன்னு அவர் வந்து தந்து இந்த உலகத்தையே நான் ஒரு பெரிய விளக்காக வச்சுட்டு ஒரு அகல், உலகமே அகல், அதில் கடலை வந்து எண்ணெயாக விட்டு சூரியன் தான் அந்த திரி அப்படி ஏற்றுறேன், நாரணனுக்கு ஏற்றுறேன், என்னுடைய இடராழி நீங்கட்டம்னு சொல்லிட்டுன்னு அவர் அப்படி ஆரம்பித்து நூறு பாட்டு அவர் பாடுறார். முதலாம் திருவந்தாதி அது, ஏன்னா அந்தாதினா முதல் செய்யுள் வந்து கடா, முதல் செய்யுள் எந்த வரியில் எந்த வார்த்தையில் முடிஞ்சிருக்கோ அடுத்த செய்யுள் அந்த முடிஞ்ச வார்த்தையில் ஆரம்பிக்கும், அதுதான் அந்தாதி. ஸோ அவர் நூறு பாட்டு அப்படி பாடுறார். அவர் பாடி முடித்த உடனேயும் பொய்கை ஆழ்வார் வந்து, நான் அவரோடனே என்ன பாட்டு, பூதத்தாழ்வார் முதல்ல பொய்கை ஆழ்வார் பாட்டு, அப்புறம் பூதத்தாழ்வார் வந்து, அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புறு சிந்தை இடுதிரியா அப்படின்னு அவர் ஒரு பாட்டு பாடுறார். அவர் ஆரம்பித்து அவர் நூறு பாட்டு பாடுறார், அது இரண்டாம் திருவந்தாதி. இவன் ரெண்டு பேரும் பாடி, ரெண்டு பேரும் இப்போ விளக்கு ஏற்றிடுறா இல்லையா, அப்போ வெளிச்சம் வந்துடுறது. வெளிச்சம் வந்தவனையும் யார் தெரிய நிற்கிறது யாருன்னு தெரிஞ்சிடுறது அவளுக்கு, யார், திருக்கண்டேன் பொன்வேணி கண்டேன் அப்படின்னு பேயாழ்வார் பாடுறார். ஸோ அவர் மூன்றாம் திருவந்தாதி. ஸோ அந்த மூணு பேரும் அந்த பாடினது திருவந்தாதிகள் தான். அந்த பாசுரங்களில் ரொம்ப ரொம்ப அழகான பாசுரங்கள் அது மூணும். அதெல்லாம் எப்போ உங்களுக்கு படிக்க முடியுதோ படிங்கோ. இன்றைக்கி நம்ம இதை அந்த மூணு ஆழ்வார்கள் சந்திப்பு அதை பற்றி நம்ம சிந்தித்தோம். அடுத்த எபிசோடில் வேறு ஒரு ஆழ்வார் பற்றி நம்ம சிந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.